அமெரிக்க அரசியல் ஒருபோதும் கொலைக்களமாக மாறக்கூடாது என்று எச்சரித்துள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அரசியல் வேறுபாடுகளை வாக்குப்பட்டி மூலம்தான் அமைதியாக தீர்த்து கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் படுகொலை முயற்சிக்கு பின் வாஷிங்டன் டிசியில் உள்ள தனது ஓவல் அலுவலகத்திலிருந்து அதிபர் ஜோ பைடன் தொலைக்காட்சியில் உரையாற்றினார். துப்பாக்கி சூடு சம்பவத்தின் சில மணி நேரங்களுக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப்பை தொலைபேசியில் அழைத்து நலம் விசாரித்ததாக அப்போது கூறிய பைடன் அவர் நன்றாக இருப்பதாகவும் அவர் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும் கூறினார். ட்ரம்ப்பை துப்பாக்கியால் சுட்ட தாமஸ் மேத்யூ குரூக்ஸின் நோக்கம் என்ன என்பது தெரியவில்லை என்றும் தனிநபராகவே அவர் இந்த சதி செயலில் ஈடுபட்டுள்ளதாக FBI தெரிவிப்பதாகவும் பைடன் குறிப்பிட்டார். அமெரிக்க அரசியல் ஒருபோதும் கொலைக்களமாக மாறக்கூடாது என்று பேசிய அதிபர் ஜோ பைடன் அரசியல் வேறுபாடுகளை வாக்குப்பட்டி மூலமே அமைதியாக தீர்த்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். டொனால்ட் ட்ரம்ப் விரைவில் குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளராக முறைப்படி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் இந்த படுகொலை முயற்சி அவருக்கு கூடுதல் வலு சேர்க்கும் என அந்நாட்டின் அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள். துப்பாக்கி சூடு சம்பவத்தால் அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியினரை விட ட்ரம்பின் குடியரசுக் கட்சிக்கு 10 முதல் 15 விழுக்காடு வாக்குகள் அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர்கள் உறுதியாக கூறுகிறார்கள்.